வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதுவும் ஜூலை மாதத்தில் பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய செய்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்க வருகிறது. அந்த வகையில் 1 கிலோ துவரம் பருப்பு ₹30, 1 லிட்டர் பாமாயில் ₹25 மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதத்தில் நிலந்த தட்டுப்பாட்டின் காரணமாக துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூன் மாதத்தில் பெறாதவர்கள் ஜூலை மாதத்தில் நியாய விலைக்கடையில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டது. இருப்பினும் ஜூலை மாதத்தில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் பொருட்கள் முழுமையாக நகர்வு செய்யப்படாத காரணத்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்துக்கான துவரம் பருப்பும் பாமாயில் முழுமையாக பெற இயலவில்லை. ஆதலால் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வெளியான சூப்பரான அறிவிப்பு. பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு பெறாதவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்பு துறை. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க.